வணக்கம், வாழ்க வளமுடன். ஓஷோவின் பதிவுகள் எப்போதும் கொஞ்சம் என்னை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்குது. அதில் குறிப்பாக தந்த்ரா ரகசியங்கள்ங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பதிவு சமீபத்தில் படித்தேன். அது உங்களுக்கு. பாலுணர்ச்சியோடு சண்டை போடுபவர்கள் விரைவில் விந்தை வெளியேற்றி விடுவார்கள், ஏனெனில் இறுக்கமான மனம் இறுக்கத்திலிருந்து விடுவித்து கொள்ள அவசரப்படுகிறது. புதிய ஆராய்ச்சிகள் பல ஆச்சரியமான விஷயங்களை, பல ஆச்சரியமான உண்மைகளை கூறுகின்றன. அப்போது 75% ஆண்கள் உச்சநிலைக்கு முன்பே விந்தை வெளியேற்றும் நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த ஆராய்ச்சியில் உணர்ந்தார்கள். 75% ஆண்கள் ஒரு ஆழமான சந்திப்பிற்கு முன்பே அங்கு அவர்கள் விந்தை வெளியேற்றி விடுகின்றனர், செயல் முடிந்து விடுகிறது. மேலும் 90% பெண்கள் ஒருபோதும் எந்த விந்துணர்வும் அடைந்ததில்லை. அவர்கள் ஒருபோதும் ஒரு உச்சியை, ஒரு ஆழத்தை, ஒரு நிறைவை செய்யும் சிகரத்தை தொட்டதில்லை, 90% பெண்கள். அதனால்தான் பெண்கள் இவ்வளவு கோபமாகவும் கடுகடுப்பாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் வாழும் ஆணோடு சமூகமாக இருப்பதற்கு, சமூகத்தின் இணக்கமாகவும் சுமூகமாகவும் இருப்பதற்கு எந்த தியானமும் உதவ முடியாது, எந்த தத்துவமும் எந்த மதமும் உதவ முடியாது, எந்த ஒழுக்கமும் உதவ முடியாது. அவர்கள் விரக்தியில் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏனெனில் நவீன கால விஞ்ஞானம், பழைய தந்திரா இரண்டுமே சொல்கின்றன. அதாவது, ஒரு பெண் விந்துணர்வை தன்மையில் ஆழமாக நிறைவடையாவிட்டால் அவள் குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருப்பாள். அவளுக்கு இருக்கும் அந்த குறையால் கடுகடுப்பு உருவாகிறது. அவள் எப்போதும் சண்டை போடும் ஆழ் உணர்விலேயே இருக்கிறாள். எனவே உனது மனைவியை ஒரு சண்டை போடும் ஆழ் உணர்வில் இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி திரும்பவும் யோசி. காரணம் மனைவியிடம் அல்ல, நீயே கூட காரணமாக இருக்கலாம். மேலும் பெண்கள் விந்துணர்வை அடைவதில்லை என்பதால் அவர்கள் பாலுணர்ச்சிக்கு எதிராக மாறிவிட்டனர். அவர்கள் பாலுணர்ச்சிக்குள் செல்ல சுலபத்தில் விருப்பப்படுவதில்லை. அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும், அவர்கள் பாலுணர்ச்சிக்குள் செல்ல தயாராக இருப்பதில்லை. அவர்கள் ஒருபோதும் எந்தவித ஆனந்தத்தையும் அதன் மூலம் அடையாத போது அவர்கள் ஏன் தயாராக இருக்க வேண்டும்? மேலும் அதன் பின் அவர்கள் அந்த மனிதனை தன்னை பயன்படுத்தி கொண்டதாகவே உணர்கின்றார்கள். தேவையான பொழுது ஒரு பொருளை பயன்படுத்திவிட்டு பிறகு ஒதுக்கிவிடுவது போலவே அவர்கள் உணர்கின்றனர். ஒரு ஆண் திருப்தி அடைந்து விடுகிறான், ஏனெனில் அவன் விந்தை வெளியேற்றிவிட்டால் பிறகு அவன் நகர்ந்து தூங்கப் போய்விடுகிறான். அந்த மனைவி அழுது கொண்டிருக்கிறாள், அவள் வெறுமனை பயன்படுத்தப்பட்டாள். மேலும் அந்த அனுபவம் எந்த விதத்திலும் அவளுக்கு நிறைவை கொடுக்கவில்லை. அது அவளது கணவனுக்கு அல்லது காதலனுக்கு அல்லது நண்பனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கலாம், ஆனால் அது அந்த விதத்திலும் அவளுக்கு நிறைவளிப்பதில்லை. அவர்கள் உடல் 90% பெண்களுக்கு விந்துணர்வு என்றால் என்ன என்றே தெரியாது. அவர்கள் ஒருபோதும் அதை அறிந்ததில்லை. அவர்கள் உடல் முழுவதும் துடிக்கும் அந்த ஆனந்தத்தை ஒவ்வொரு நாடி நரம்பும் அதிரும், ஒவ்வொரு செல்லும் உயிர் துடிப்புக்கு வரும். அந்த சிகரத்தை ஒருபோதும் தொட்டதில்லை, அவர்கள் அதை அடைந்ததே இல்லை. மேலும் இதற்கு காரணம் சமுதாயத்தின் பாலுணர்ச்சிக்கு எதிரான அணுகுமுறையே. சண்டை போடும் மனம் அங்கிருக்கிறது. மேலும் அந்த பெண் அவள் மிகவும் உறைந்து போகும் அளவு அடக்கி வைத்திருக்கிறாள். அந்த ஆண் அந்த செயலை அது ஏதோ ஒரு பாவம் என்பதைப் போல செய்து கொண்டே போகிறான். அவன் அதை குற்றமாக உணர்கிறான், அது செய்யக்கூடாதது. மேலும் அவன் தனது மனைவியுடன் அல்லது காதலியுடன் புணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு மகாத்மா, ஏதோ ஒரு துறவி என்று அழைக்கப்படுபவரை நினைத்து கொண்டிருக்கிறான். மேலும் அவன் பாலுணர்வில் ஈடுபட்ட பிறகு அந்த மகாத்மாவிடம் எப்படி போவது, எப்படி அந்த பாலுணர்ச்சி அந்த குற்றத்தை, இந்த பாவத்தை கடந்து போவது என்று யோசித்து கொண்டிருக்கிறான். மகாத்மாக்களை விட்டுவிடுவது மிகவும் கடினமான காரியம். நீ புணர்ந்து கொண்டிருக்கும் போது கூட அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். நீங்கள் இருவர் அல்ல, ஒரு மகாத்மாவும் அங்கு இருக்கிறார். அப்படி மகாத்மா அங்கில்லாவிட்டால் அப்போது கடவுள் நீ இந்த பாவத்தை செய்வதை கவனித்து கொண்டிருக்கிறார். மக்களின் மனதில் கடவுள் என்ற கருத்து ஒரு வெறும் எட்டி பார்க்கும் சிறுவனாகவே இருக்கிறது. அவர் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த அணுகுமுறை பதற்றத்தை உருவாக்குகிறது. பதற்றம் அங்கு இருக்கையில் விந்து வெளியேற்றம் என்பது விரைவில் நடந்துவிடுகிறது. பதற்றம் அங்கு இல்லாத பொழுது விந்து வெளியாவது மணிக்கணக்கில் ஒத்து தள்ளி போட முடியும், நாட்கணக்கில் கூட விந்து வெளியாகாமல் இருக்கலாம். மேலும் அங்கு அதற்கு தேவையே இல்லை. அன்பு ஆழமாக இருந்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் சக்தி அளிக்க முடியும். எப்போதும் விந்து வெளியேற்றம் முற்றிலும் நின்றுவிடுகிறது. வருடக்கணக்கில் இரு காதலர்களும் எந்த விந்து வெளியேற்றமும் இல்லாமல், சக்தி எந்த விதத்திலும் விரயமாகாமல் இருவரும்
இருவருக்கொருவர் சந்தித்து கொள்ள முடியும். அவர்கள் இருவரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தளர்த்தி கொள்ள முடியும். அவர்களது உடல்கள் சந்திக்கும் தளர்வடையும். அவர்கள் பாலுணர்ச்சியும் நுழைவார்கள், தளர்வார்கள். மேலும் விரைவிலேயே சிறிது கழித்தோ பாலுணர்ச்சி ஒரு கிளர்ச்சியாக இருக்காது. அப்போது அது பெரும் கிளர்ச்சி அல்ல, அது ஒரு தளர்த்தி கொள்ளல், ஒரு ஆழமான அதன் போக்கில் விட்டுவிடுதல். நீ முதலில் உனக்குள் வாழ்வு சக்தியிடம் சரணாகதியானால் மட்டுமே அது நடக்க முடியும். அப்போது மட்டுமே நீ உனது காதலி அல்லது காதலனிடம் சரணடைய முடியும். தந்திரா இது நிகழ்ந்ததை சொல்கிறது, மேலும் அது எப்படி நிகழ முடியும் என்பதை சொல்கிறது. தந்திரா சொல்கிறது, நீ கிளர்ச்சியோடு இருக்கும்பொழுது ஒருபோதும் கலவியில் ஈடுபடாதே. நீ மிகவும் அபத்தமாக தோன்றுகிறது. ஏன்னா கிளர்ச்சியோடு இருக்கும்போது கலவியில் ஈடுபடாது என்று சொல்வது அபத்தமாக தோன்றுகிறது. ஏனால் நீ கிளர்ச்சியோடு இருக்கும்போது நீ புணர விரும்புகிறாய். மேலும் சாதாரணமாக பங்கு கொள்ளும் இருவரும் ஒருவருக்கொருவர் கிளர்ச்சியுற்றுக் கொள்கின்றனர். அப்போதுதான் அவர்கள் புணர முடியும். ஆனால் தந்திரா சொல்கிறது, அதாவது கிளர்ச்சியோடு இருக்கையில் நீ சாந்தமாக தியானத்தோடு இருக்கையில் அன்பு செய். முதலில் தியானம் செய், பிறகு அன்பு செய். மேலும் நீ அன்பு செய்யும் அந்த தருணத்தில் புணரும்போது எல்லையை கடந்து போகாதே. எல்லையை கடந்து போகாதே என்று நான் சொல்வதன் அர்த்தம் என்ன? கிளர்ச்சியும் வன்முறையும் அடையாதே. அப்பொழுது தான் உனது சக்தி சிதறாமல் இருக்கும். நீ பாலுணர்ச்சி சக்தி ஓட்டத்தோடு போனால், முழு சரணாகதி அடைந்தால், விரைவிலேயே அல்லது சிறிது கழித்தோ நீ ஒரு நிலைக்கு வந்து சேர்வாய். அங்கு பாலுணர்ச்சி புது வாழ்க்கைக்கு பிறப்பு கொடுப்பது மட்டுமல்ல, பாலுணர்ச்சி அதிக வாழ்க்கையும் கொடுக்க முடியும் என்பதை அறிவாய். காதலர்களுக்கு பாலுணர்ச்சி ஒரு வாழ்வை கொடுக்கும் சக்தியாக மாற முடியும். ஆனால் அதற்கு சரணாகதி தேவை. ஒரு முறை நீ சரணடைந்துவிட்டால் பல பரிமாணங்கள் மாறுகின்றன. உதாரணமாக தந்திரா அறிந்திருக்கிறது, தாவோ அறிந்திருக்கிறது. அதாவது நீ புணர்ச்சியின் போது விந்தை வெளியேற்றிவிட்டால் அப்போது அது உனக்கு வாழ்க்கை கொடுப்பதாக இருக்க முடியாது. நீ விந்து வெளியேற்ற வேண்டிய அவசியமில்லை. விந்து வெளியேற்றத்தை முற்றிலும் மறந்துவிட முடியும். தந்திரா தாவோ இரண்டுமே சொல்கின்றன, விந்து வெளியேற்றமெனில் நீ சண்டையிடுகிறாய், இல்லாவிட்டால் அதற்கு அங்கு தேவையே இல்லை. காதலனும் காதலியும் ஆழமான பாலுணர்ச்சியை தழுவலில் இருக்க முடியும். ஒருவரில் ஒருவர் தளவடைந்து கொண்டு விந்தை வெளிப்படுத்துவதில் அவசரப்படாமல் அந்த நிகழ்வை முடிக்க அவசரப்படாமல் இருக்க முடியும். அவர்கள் வெறுமனே ஒருவருக்குள் ஒருவர் தளர்வு கொள்ள முடியும். மேலும் அந்த தளர்வு கொள்ளல் முழுமையானதாக இருந்தால் அவர்கள் இருவரும் வாழ்வை அதிகமாக உணர்வார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வளப்படுத்துவார்கள். தாவோ சொல்கிறது, ஒரு மனிதனின் 1000 வருடம் வாழ முடியும். அவன் பாலுணர்ச்சியில் எந்த அவசரமும் காட்டாமல் இருந்தால் அவன் ஆழமாக தளர்வுற்று இருப்பதால் ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவரில் ஒருவர் ஆழமாக தளர்வு நிலையில் இருந்தால், ஒருவரில் ஒருவர் கரைந்திருந்தால், ஒருவரில் ஒருவர் ஆழ்ந்திருந்தால், எந்த அவசரமும் இல்லாமல் எந்த இறுக்கமும் இல்லாமல் இருந்தால் பல விஷயங்கள் நிகழும், ரசவாத மாற்றங்கள் நிகழும். ஏனெனில் இருவரின் வாழ்வின் சாரமும் இருவரின் மின்சாரமும் இருவரின் உடலியல் சக்தியும் சந்திக்கின்றன. மேலும் இந்த சந்திப்பால் அவை எதிரெதிரானதாக இருக்கும் காரணங்களால், ஒன்று எதிர்நிலை, மற்றொன்று ஆதரவு நிலை. அவர்கள் எதிர் துருவங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் சக்தி அளிக்கின்றனர். ஒருவர் மற்றொருவரை உயிர் துடிப்புள்ளவராக மாற்றுகிறார்கள், அதிக வாழ்வை தருகின்றன. அவர்கள் நீண்ட நாள் வாழ முடியும். மேலும் அவர்கள் ஒருபோதும் முதுமையடையாமல் வாழ முடியும் என்று சொல்லி இந்த பதிவு. சில பேருக்கு இது புரியும், சில பேருக்கு இது புரியாது. ஆனால் ஒரு 2-3 தடவை கேட்டு பாருங்கள். இது ஆழமான கருத்துகள். இந்த காலத்தில் பல பேருக்கு டைவோர்ஸ்ங்கிறதும் லிவிங் டுகெதர் செப்பரேஷன் பல பல வார்த்தைகள் சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த பாலுணர்வுங்கிறத புரிஞ்சிக்காமல். வாழ்க வளமுடன்.